ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி நல்லா ஹீட்டான பிறகு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 25-30 சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இதை வந்து நான் நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதில் 1.5 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா கலரி விட்டுட்டு இந்த மாதிரி கீரண தேங்காய் வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது அதே வாணலியிலே வச்சு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை கிளறி விட்டுட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் 1 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம 200 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து இப்போ வேக வைக்கணும். இப்போ வந்து இந்த வாணலியை மூடி வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து திரும்பவும் இதை மூடி வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பூண்டு புளி குழம்பு தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.